நம்ம ஸ்டார்டிங் இந்த கேம் ஆரம்பிக்கும் போது சிஜே லிபர்டி சிட்டில இருந்து லாஸ் சாண்டோஸ்க்கு அவங்க அம்மா இறந்ததுக்காக வருவான். அப்போ ஆபீசர் டென்பெனி சிஜேவை வழிமறைச்சு சிஜே கையில இருக்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு ரோட்ல விட்டுருவான். ஸோ இந்த கேம் ஸ்டார்டிங்ல நம்ம கையில எந்த வெப்பன்ஸும் இல்லாம நமக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு $350 மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்க சிஜேவை ஸ்டார்டிங்லயே மில்லியனர் ஆக்கி ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டரா மாத்தினா எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிஜேவை ஸ்டார்டிங்லேயே மில்லியனர் ஆக்குறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வழி என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு நான் போகிற மாதிரியே போங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பொறுமை தேவை. எப்படியும் ஒரு 2 hours மேலேயாவது ஆகும் நீங்கள் $1,000,000 அடிக்க. அதே மாதிரி கொஞ்சம் லக்கும் தேவை. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ சீட்டு போட்டு மணியை ஏற்ற வேண்டியதானே அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த கேமை சீட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த கேமுடைய ஃபுல் பொட்டன்ஷியலையே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ மேபி நீங்கள் கேமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வேணால் சும்மா ஃபன்னுக்காக சீட்டு போட்டு ஆடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் சிஜே வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் மிஷனை முடிச்சுட்டு வீட்டில் சேவ் பண்ணிவிட்டு கூட அப்புறமா பண்ணலாம். அப்படிலாம் இல்லைப்பா, மொரட்டு மில்லியனர் சிஜேவாக தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னா இதோ இந்த ஆர்ஸ் பெட்டிங் பிளேஸ்க்கு வாங்க. இந்த பிளேஸோட லொக்கேஷனை நான் மேப்பில் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த பிளேஸை. இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஹார்ஸ் பெட்டிங் மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷினில் போயிட்டு உங்கள் கையில் இருக்க மொத்த பணத்தையும் போடாதீங்க. இப்போ உங்ககிட்ட $350 இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு $100 மட்டும் பெட் பண்ணுங்கள். அதுவும் கடைசி குதிரை மேலே பெட் பண்ணுங்கள். ஏன் கடைசி குதிரைனா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா 12x100 உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் அதுவே ஃபஸ்ட்டு குதிரை மேலே பெட் பண்ணிங்கன்னா 2x100 தான் வரும். ஸோ எப்பயுமே கடைசி குதிரை மேலே பெட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரே ஒரு வார்னிங் சொல்லிடுறேன், முழுக்க முழுக்க லக்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் வின் ஆகுறதும் தோக்குறதும். ஸோ ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப டைமும் எடுக்கும். ஸோ நம்ம ஹார்ஸ் தான் இப்போ முன்னாடி வருது, பார்ப்போம் வின் ஆகிறாரா அப்படின்ட்டு. அந்த ப்ளூவும் வருது. ஓடுறா ஓடுறா செல்லம், அவ்வளோதான் வின் அடித்தாச்சு. ஸோ 100 நான் பெட் பண்ணேன், இப்போ நான் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா $1,200. ஓகேவா, இப்போ திருப்பி நம்ம பெட் பண்ணுவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா $100 பெட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெட்டிங்கை கூட்டுவோம். ஸோ மேபி $250 வைப்போம் அதே மாதிரி கடைசி குதிரை மேலே. ஸோ வின் பண்ணால் 250x11 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ப்ளேஸ் பெட்டுன்னு கொடுக்குறேன், பார்ப்போம் வின் ஆகிறோமான்ட்டு. போடா 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 செல்லம், என்னாயிரா, அவ்வளோதான் பின்னாடி தள்ளிட்டாங்க. இதில் போச்சு காசு, எல்லா காசையும் விட்டுருவோமா? அவ்வளோதான், ஏன்னா அவங்க வின் பண்ணிட்டானுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம தோத்துட்டோம். ஸோ $250 அவுட்டு, விடாதீங்க, திருப்பி $250 பெட் பண்ணுங்க அதே மாதிரி கடைசி குதிரையில். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து எப்படின்னா ரேண்டமாக சூஸ் பண்ணோம் வின்னர்ஸை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு 3 race இல்லை 4 race தோத்தீங்கன்னா கூட அடுத்த ரேஸ் கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க. அதுதான் சொல்கிறேன், ரொம்ப பொறுமை தேவை. இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டில் தான் வந்துட்ருக்கோம். ஸோ இதில் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வின் எடுத்ததுன்னா அந்த 250x11 or 12 என்ன பெட்டர் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும் டாலர்ஸு. அவ்வளோதான் வின் அடித்தாச்சு. ஸோ $250 பெட் வச்சோம், இப்போ $3,000 வின் ஆகியாச்சு. இப்போ திருப்பி நம்ம போய் என்ன பண்ணோன்னா பெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே தான் திருப்பி 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 நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து நீங்கள் $1,000,000 வின் பண்ணலாம். தெரியும் நீங்கள் சொல்கிறது புரியுது, ஏண்டா 3 மணி நேரம் செலவு பண்ணி நான் இந்த கேமில் $1,000,000 வின் பண்ணுமான்னு கேட்குறீங்க. ஆனால் ஒர்த்து தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சீட் இல்லாமல்னா வேறு வழி இல்லை, இதுதான் ஒரே வழி. அப்படி இல்லைனா செகண்ட் மெத்தட் இருக்குது, அது வந்து எப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் பட் ஆனால் ஈஸியாக மணியை ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கேம் ஸ்டார்ட் ஆனவுடனே நீங்கள் $1,000,000 வின் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மிஷனை ட்ரிகர் பண்ணணும், ஏன்னா ட்ரிகர் பண்ணால் தான் நீங்கள் சேஃப் ஹவுஸில் சேவ் பண்ண முடியும். ஸோ உருப்படியாக அந்த ஃபர்ஸ்ட் மிஷனை நீங்கள் சாவாமல் முடிக்கணும். செத்திங்க, நீங்கள் செலவு பண்ண 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான் போச்சு.
இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா, நீங்க சிஜே வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் மிஷனை முடிங்க, முடிச்சுட்டு உடனே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டி எடுத்துட்டு நான் போற லொகேஷனுக்கு அப்படியே வாங்க, மேப்ல காட்டுறேன் எந்த லொகேஷன் எக்ஸாக்டான்ட்டு. ஸோ மேப்ல இருக்க இந்த லொகேஷனுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஃபயர் ட்ரக் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபயர் ட்ரக் மிஷன் தான் பண்ண போறோம். எதுக்குன்றதை நான் சொல்றேன். நீங்கள் ஃபயர் ட்ரக் மிஷன் ஒரு ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு மணி ரிவார்டாக கொடுப்பாங்க. அந்த மணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு 8 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்ககிட்ட $15,000 கிட்டத்தட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு நீங்கள் அந்த 8 லெவலோட நிப்பாட்டணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஃபயர் ட்ரக் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 லெவல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்டாக ஓட்டி அந்த 12 லெவலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிஜேவை ஸ்டார்டிங்லேயே ஃபயர் ப்ரூஃப் ஆகிடலாம். சிஜேவை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபயர் ப்ரூஃப் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபயர் பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அது எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஓடி எஸ்கேப் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த ஃபயர் ட்ரக் மிஷின் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதுக்குன்னு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்டாக ஓட்டி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கார்ஸ் எங்கே வருது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மேப்பில் பார்த்துருங்க, உங்களோட அடுத்த கார் எங்கே வருதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் முடிச்சிங்கனாலே டைம் வந்து சேவ் ஆகும். அண்டு லெவல் ஏற ஏற என்ன ஆகும்னா ஒரு 3-4 கார் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் காரில் இருக்கவனும் பற்றி தெரியுவான் அது இந்த மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் அந்த காரில் இருந்து எரியிறவனையும் கரெக்டாக தண்ணி ஊற்றி அணைக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அணைக்காமல் அவனை அணைக்கும் போது ஃபயர் ட்ரக் இங்கே அங்கன்னு ஓட்டி அவனை ஏற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபயர் ட்ரக் மிஷின் முடிஞ்சிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இதில் தான் ரிஸ்க்கு.
ஸோ இப்போ 12 லெவலும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்த மாதிரி நீங்கள் சிஜேவை ஃபயர் ப்ரூஃப் ஆக்குனது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் $46,000 வின் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த $46,000 வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் 1,000,000 அடிச்சிடலாம். அது எப்படின்றத காட்டுறேன். நம்ம ஆர்ட்ஸ் பெட்டிங் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கும். அது $10,000 தான். அதை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி கேமை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்ப ஆர்ஸ் பெட்டிங் பிளேஸ்க்கு போங்க. அங்கே போய் உங்கள் கையில் இருக்க மொத்த காசையும் கடைசி ஆர்ஸ் மேலே பெட் பண்ணுங்கள். வந்தால் மேலே போனால் திரும்ப லாஸ்ட் சேவை லோட் பண்ணி ரிப்பீட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மில்லியன் என்ன சிஜேவை பில்லியனராகவே ஆக்கலாம். ஓகே மக்களே, இவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னப்பா வெறும் ஜிடிஏ சான் அட்ரஸ் வச்சே உருட்டிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. புரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா GTA 5 வந்து என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற கேம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் போட முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா GTA சான் அட்ரஸ், YCT அண்ட் GTA 3, GTA 4, இந்த 4 கேம் மட்டும் என்னோடய 256 SSDயில் நான் வச்சுருக்கேன். ஸோ அது ஏதாவது பண்ணணும். பண்ணிவிட்டு நான் GTA 5 ஏற்றிட்டு அந்த கண்டென்ட்ஸும் நான் போட ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.